நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருகிற டிசம்பர் 31 தேதியோடு வாட்ஸ்அப் சேவை முடிவுக்கு வருகிறது. இந்த செயலியால் ஏராளமானவர்கள் பயனடைந்து வந்தனர். வாட்ஸ்அப் செயலி உலகம் முழுக்க பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலிருந்து குறுஞ்செய்தி மற்றும் வீடியோ, ஆடியோ, புகைப்படம் உள்ளிட்டவைகளும் தனிநபருக்கோ அல்லது குழுவுக்கோ எளிதாக பரிமாறிக்கொள்ள முடியும். இந்தியாவில் மக்கள் தொகையை விட செல்போன் பயன்பாடே அதிகமாக இருக்கிறது. மேலும் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில்தான் வாட்ஸ்அப் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகவும் ஆய்வறிக்கையும் கூறியிருந்தது. வாட்ஸ்அப் தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் சில பழைய செயல்திறன் கொண்ட போன்களில் வாட்ஸ்அப் புதிய அப்டேட்கள் வராது என ஃபேஸ்புக் நிர்வாகம் முன்பே அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் வாட்ஸ்அப் ஆனது விண்டோஸ் போன்களில் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்டேட்கள் மட்டுமின்றி விண்டோஸ் ஸ்மார்ட் போன்களில் வாட்ஸ்அப் சேவையே முற்றிலுமாக நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம் என்ற செயலியை வாட்ஸ்அப் உருவாக்கி வருகிறதாம். இதன் மூலம்தான் புது மாடல் விண்டோஸ் போன்களில் வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்த முடியுமாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யூஸ் பண்றது விண்டோஸ் போன் இல்ல ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னா நீங்க மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டான விஷயங்களை உடனுக்குடன் கண்டுக்குள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்க.